Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Maha pay virundhu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9488471669. Samibatla, Sivakarthikeyan utpada, cinema prabalangal pala perukum, Tamilaga arasu Kalaimamani Awards arivichirundanga. Vishayam kelvipattu, thalaimai seyalakam vara solli, inda award koduthirukanga. Sivakarthikeyan rombave emotionala அவருடைய அவார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட அம்மாவோட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு. அவார்டை வாங்கும்போது அவர் ரொம்பவே இமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால தான் வீட்டுக்கு வந்ததுமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அண்ட் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி சிவகார்த்திகேயனுடைய சார்பில் சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு மெசேஜ் இப்போ வரலாயிட்ருக்கு. சாதனையாளனாய் மாற்றும் தமிழக மக்களுக்கும் இந்த விருந்தழித்து ஊக்கப்படுத்திய தமிழக அரசிற்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி, தந்தையை இழந்து நிர்கதியாய் நின்ற எங்களை இழுத்து பிடித்து கரை சேர்த்த என் தாய்க்கு இந்த கலைமாமணி சமர்ப்பணம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமானியனையும் சாதனையாளனாய் மாற்றும் தமிழக மக்களுக்கும் இந்த விருந்தளித்து ஊக்கப்படுத்திய தமிழக அரசிற்கும் மிக்க நன்றி. தந்தையை இழந்து நிர்கதியாய் நின்ற எங்களை இழுத்து பிடித்து கரை சேர்த்த என் தாய்க்கு இந்த கலைமாமணி சமர்ப்பணம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இமோஷனலான பதிவுக்கு பல பேரும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு பல பேரும் உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவார்டை வாங்கிட்டு பேசியிருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் முதல் முறையா தமிழக அரசோட இந்த தலைமைச் செயலகத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது முக்கியமா தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னை பெற்ற எங்க அப்பா அம்மாவுக்கும் அண்ட் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னை பெற்ற என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தருணத்தில் ரொம்பவே இமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இப்போ எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. எங்களை இதே மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழக அரசுக்கும் கேட்டுக்கிறோம். இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஓகே, அவார்ட்லாம் வாங்கிட்டீங்க, கோட்டைக்குள்ளே முதல் முறையாக வந்திருக்கீங்க, இதுக்கு திருப்பி வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு இன்டைரக்டா அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது அவருமே இன்டைரக்டா பதில் சொன்னாரு, நான் நடிகன் ஆவனா அப்படிங்கறது கனவுன்னு சொன்னா கூட அது பொய்யாயிரும், நான் சினிமா துறையில இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான், ஆனா கலைமாமணி அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்வேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்தது இல்ல. பட் இந்த ஒரு தருணம் ரொம்பவே மகிழ்ச்சியாவும் நெகிழ்ச்சியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ உங்களை மாதிரி இளம் நடிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கும் போது, நானும் சின்ன பையன் தானே, நானும் உடம்பெல்லாம் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய காமெடி கலந்த அந்த சுபாபத்துல பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அதே மாதிரி என்னாலேயே முடிஞ்சிச்சு, உங்களால ஏன் முடியாது, கண்டிப்பா திறமை இருக்கிறவங்க எல்லாருமே முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த 70 நாள் விவசாயிகளுடைய போராட்டம் பத்தி கேட்கும் போது, இதுக்காக நாங்கள் எல்லாருமே குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்னோட படத்தில் கனால கூட விவசாயிகளை பற்றி அவங்களுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி என்னுடைய படங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ஹீரோக்கள் படங்கள்லையும் விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களையும் அவங்களுடைய நிலைமையும் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம், விவசாயத்தை பற்றியும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சிவகார்த்திகேயனை பார்த்து கேட்கப்பட்ட போது, அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்த போது தான், மானசீகமாக இந்தந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயங்களை படங்களில் சொல்கிறோம், சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் சொல்கிறோம், அதை செய்கைகளாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் மக்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபியூச்சரில் சிவகார்த்திகேயன் மக்களுடைய பிரதிநிதியாக வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத எதிர்காலம்தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ கலைமாமணி அவார்டு வாங்கின சிவகார்த்திகேயன் உட்பட யோகி பாபு அண்ட் சரோஜா தேவி அம்மா அண்ட் ஜமுனா ராணி அம்மா, சவுகார் ஜானகி, ஐஸ்வர்ய ராஜேஷ் இப்படி பல பேருக்கும் நம்ம இந்தியா கிட் சார்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். Haunted Restaurant, India's first haunted house themed restaurant. Maha pay virundhu, the signature. Lunch and dinner at ₹599 on weekdays and ₹699 on weekends. For bookings, call 9488471669.